சரி சார், இப்போ சுவாசம் செக் பண்ணி பாருங்க சார். இப்போ வாஸ் பெங்களூரில் வாசியோக பயிற்சியில் உங்களுக்கு உட்காரும்போது 100% மூக்குலேருந்து வெளியே வந்துச்சு, அந்த சுவாசம் இப்போ எவ்வளோ ஓடுது? முதல்நிலை பயிற்சி ஆல்ஃபா மைண்டு எவ்வளோ ஓடுதுங்க? எத்தனை பர்சன்டேஜ் ஓடுதுங்க? என்ன போயிடுச்சு தெரியல, காத்து வர தெரியல. ரைட், அப்போ நீங்கள் அதாவது நம்ம குரு கும்பிட்றாங்கல்ல அவங்க எல்லாமே அந்த அந்த நிலை வந்துடும். அப்போ இறை சேர்ந்துருக்கவங்க எல்லாத்துக்குமே ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்க நீங்கள், இறைவனுடைய பிரார்த்தனை இருக்கிறனால அவங்களுக்கு சுத்தமாக நிற்கும். அது உண்மைதான். எண்ணங்கள் இல்லாதவனுக்கு ரெண்டாவது பயிற்சி சுத்தமாக வர்றது தெரியல. கேட்டால் எப்படி தெரியுது எவ்வளோ அஞ்சு ஓடுதோ ஒன்று சுத்தமாக நின்றுச்சா? ரொம்ப கம்மியாயிடுச்சு. எவ்வளோ ஓடுது அது? பத்தா அஞ்சா? பத்து தான் ஓடுது. ஓகே, இப்போ உங்களுக்கு 10 ஓடுதா? முதல்ல பேசி 10 தான் ஓடுது. கை கொச்சுதா? கை கொச்சு. உள்ளங்கை முதல்ல இல்லை, இப்போ பெங்களூரில் வச்சுருச்சு. கை கொச்சு ரெண்டு. இப்போ உங்கள் வெயிட் லெஸ் தெரியுது, பாடி வெயிட் லெஸ் தெரியுது, வெயிட் குறைஞ்சது தெரியுதா? 10 கிலோ வந்து 5 to 10 கிலோ வெயிட் குறைஞ்சுதா? ரைட், ஓகே. வெளியே உங்களுக்கு பின்னாடி கேட்கல, 4 அடியில் பேசிட்டு ஒரு ஸ்பீச் தெரியல. நீங்கள் நினைக்கிறதா மட்டும்தான் நினைக்கிறேன். இப்போ 4 உள்ளங்கை கொதிச்சுது, சுவாசம் 10 தான் ஓடுது. கேட்டிங்களா? 10 கிலோ வெளிப்புற தியானம் பண்ணி புரச அந்த கேக்கலை. பாடி 10 கிலோ 5 கிலோ 10 கிலோ வயிற்றில் குறைஞ்சது. இதுதான் வாசியோகத்த முதல்நிலை பயிற்சி ஆல்ஃபா மைண்ட். சரி, இந்த கை வச்சுக்கங்க. இந்த வித்தையை சொல்லுங்க, சொல்லிக் கொடுத்த குருவுக்கும் குரு பரம்பரைக்கும் கோடான கோடி சாஸ்தாங்க நமஸ்காரத்தை தெரிவித்து